ஹாய் வணக்கம், வெல்கம் டு சம் ரிவ்யூ. டைட்டில் வச்சு எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு, வீடியோவில் இருக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சேனல் வந்து ஒரு 2K சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாரும் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா வந்து நான் வந்து June 1 தான் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணால் வச்சுருக்கேன். மேபி ஒரு அதுக்கப்புறம் தள்ளி கூட போகலாம், இல்லை நீங்கள் எக்ஸாக்டாக June 1 கூட பார்க்கலாம். அது வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன்ல, இன்றைக்கி என்ன டேட்டுன்னு கேட்டிங்கன்னா 29/5/2021 சாட்டர்டே. இன்றைக்கி தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மதியானம் தான் நான் வந்து வேக்சினேஷன் வந்து போட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 ஆகுது. மதியானம் வந்து ஒரு 2:30 போல் நான் வந்து வேக்சின் போட்டேன். ஆக்சுவலி எனக்கு வந்து வேக்சின் போடுற ஐடியாவே வந்து இன்றைக்கி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த ரெண்டு நாளுமே வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டு இருக்குது, அது எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருந்தேன். 18+ எப்போ நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு கொஞ்சம் வந்து இது கம்மியாக இருக்குப்பா, நாங்கள் வந்து ஒரு 1 வீக்கில் அது மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கும் ஐடியா போயிடுச்சு, சரி நம்ம அப்புறமா வேக்சினேஷன் போட்டுக்கலாம், நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சும்மா உட்காந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சந்தோஷ்னு ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அவர் யாருனா கோலத்தில் இருக்கார், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் தான் அவர் இடம். அவர் வந்து என்னன்னா ஒரு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, அந்த ஃபவுண்டேஷனில் வந்து வேக்சினேஷன் போடுறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தப்பில். நானும் ஃபோன் அடிச்சு கேட்டேன், இது மாதிரி நாங்கள் வந்து போட்டுக்கலாமான்னு கேட்டதுக்கு மா மச்சான் போட்டுக்கலான்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி ஆதார் கார்டு கொண்டு வர சொன்னாப்பில். ஸோ நானும் என்னோடய ஆதார் கார்டை எடுத்துகிட்டு நம்ம கேமராமேனையும் கூட கூட்டிகிட்டு ஒரு விளாக் எடுக்கலாம்னு தான் ஆக்சுவலி ஒரு பிளான். பட் அங்கேருந்த சுச்சுவேஷன் எங்களால் ஒரு விளாக் எடுக்க முடியல. அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்காக ஷூட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறாங்க, இது மாதிரி ஊசி போட்டால் தான் வந்து கொரோனாவே வருது, ஊசி போட்டதும் இங்கே கொரோனாவை பரப்புகிறாங்க, எங்கெங்கேயோ திரும்ப லிங்க் பண்ணுறாங்க, ஊசி போட்டால் அந்த கருப்பு பூஞ்சை நோய் வருது, ஊசி போட்டால் தான் வந்து இந்த கொரோனாவை பரப்ப முடியும், என்னென்னமோ அப்படியே கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்கிறாங்க ஒரு பக்கம், அதுக்கடுத்தது எக்கனாமி ரேஞ்சிலேருந்து கனெக்ஷன் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயம் நல்லது பண்ணுறாங்கன்னா அதை வந்து புரிஞ்சுக்காமையே இது வந்து நெகட்டிவாக பரப்புறதுன்னு சில கும்பல் இருக்குது. அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பரப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாமே, இப்போ நம்ம சேனல்லே வந்து நான் வந்து உங்களுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள் என்ன வந்து அப்சர்வ் பண்ணிக்க போகிறேன் நானே. இது வந்து Day 1. இன்றைக்கி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க வந்து Day 1, நாளைக்கு வந்து 30, Day 2, அடுத்து 31, Day 3, 3 நாள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த 3 நாளுமே இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். அப்படி பண்ணிவிட்டு இந்த 3 நாள் எனக்கு என்னென்ன ஆச்சுன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ நான் மெயினாக யாருக்குன்னா, இந்த ஊசியை வந்து நம்பாமல் இந்த ஊசி போட்டால் வந்து உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துட்டுருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். எனக்கு வந்து நான் ஊசி போட்டேன், எனக்கு என்ன ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். சப்போஸ் எனக்கு ஏதாவது நெகட்டிவாக ஆனால் கூட வேறு யாராவது இந்த வீடியோ கண்டினியூவாக கூட சொல்லுவாங்க உங்களுக்கு, ஓகேவா? மோஸ்ட்டாக நானே தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு எதாவது ஆகாதுன்ட்டு. சப்போஸ் ஏதாவது உங்களோட இதுபடியாக கற்பனைபடி ஆகிடுச்சுன்னா வேறு யாராவது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து Day 1, என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஊசி போட்டது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் வந்து போனோம். போனால் வந்து அதை பற்றி நான் சொல்லி ஆகணும், அவ்வளோ சூப்பராக பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஊசி போடுறவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸு, அதுக்கடுத்தது உள்ளே போனோன்னே ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கடுத்தது ஊசி போட்டு முடிச்சோன்னே மோர், அதுக்கடுத்து லேடிஸ்க்கு வந்து சில கிஃப்ட் சாரீ, அது மாதிரி மாதிரி சம்திங் அவங்களோட ட்ரஸ்ட் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட குவாடினேஷன் ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வேக்சினேஷன் போட்டதும் நம்ம கேமராமேன் வேக்சினேஷன் போட்ட வீடியோவும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே இன்ஜெக்ஷன் போடும்போது நம்மகிட்ட சொல்லிவிடுவாங்க கோவிஷீல்டு தான் உங்களுக்கு போடுறோன்ட்டு. ஆஃப் ஹேண்ட் போட்டு போனால் இந்த மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபுல் ஹேண்ட் போட்டு போனால் இதோ நம்ம கேமராமேன் மாதிரி அரைகுறையாக உட்கார வேண்டியதான். அவர் வந்து 6-pack பாடி நல்லா ஜாலியாக கட் உட்காரப்பில், சில பேருக்கு அது வந்து செட் ஆகாதுல்ல. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி காஸ்ட்யூம் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஊசி போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் 3:30 வீட்டுக்கு வந்தோம். இப்போ வந்து ஒரு 6:00 கிட்ட ஆகுது, 5:30 to 6 இருக்கும் எனக்கு கரெக்டாக டைம் தெரியல. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் எங்களை நாங்களே வந்து அப்சர்வ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இப்போ Day 1 என்னென்ன ஆச்சு நான் சொல்லிட்டேன். அதே இடத்துல ஊசி போகிற இடத்துல வந்து எங்களுக்கு என்னென்ன சொல்லி அமிச்சாங்கன்றதை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஊசி போட்டோன்னே ஒரு 1/2 hour வந்து எங்களை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சாங்க. எனக்கு வந்து என்ன ஊசி போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கோவிஷீல்டு அப்படி தான் போட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து போட்டாங்க. இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல இவங்க ஆளுங்க யாரும் போடல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு வந்து ஊசி போட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை வந்து ஒரு 30 minutes வந்து அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க.
அவங்க வந்து எங்ககிட்ட என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து எங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். இது மாதிரி வந்து நீங்கள் ஊசி போடுறதுக்கு வந்து பெருமைப்படணும் அப்படி இப்படின்ட்டு நல்லா அதை பற்றி ஒரு பெருமையாக பேசினார். அது நமக்கு தேவையில்லை. வேறு என்ன நான் நமக்கு சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஒரு 3 டேஸ்க்கு வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து இந்த ஊசியோட இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கடுத்தது என்னென்ன சாப்பிட்லாம், அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கடுத்தது இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்ட்டு ஒன்று சொன்னார். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபீவர் வர வாய்ப்பு இருக்குது, பாடி பெயின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த டேப்லெட் போடுங்கட்டு ஒரு 2 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் சிவியராக இருந்தால் மட்டும் டேப்லெட் போடுங்க அப்படின்ட்டு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ அதை முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டே 2 வந்து நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ டே 1 வந்து இவ்வளோ தான், நாங்கள் ஊசி போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். டே 2 டே 3 எப்படி இருக்குன்றத நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டே 3, அதாவது 31/5/2021 மண்டே. என்னடா அது நடுவில் இருந்து ஒரு சண்டேவை காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சண்டேயில் தான் வந்து ஒரு பெரிய கூத்தே நடந்திருக்குது. அந்த சண்டே ஃபுல்லாக டே 2, அந்த டே 2 ஃபுல்லாக என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்க்கணுமா பாருங்கள். ஸோ டே 2 எனக்கு எப்படி போச்சுன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அப்படியே தான் ஒரு ஃபீல் ஆச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் நாள் நைட்டு வந்து நான் நல்லா மாத்திரை போட்டு படுத்தேன். அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிக்கும் போது ஒரு 10 மணி இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப டயர்ட்னஸாக இருந்துச்சு. எழுந்திரிச்ச பிறகும் அந்த 10 மணிக்கு மேலே பிறகும் எனக்கு வந்து ரொம்ப ஃபீவரிஷாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. சரியான லெக்கு அண்டு ஊசி போட்ட இடம் அண்டு தலை சம வலி வலிச்சுது. அதுக்கு வாயிலெலாம் பயங்கரமாக கசப்பாக இருந்துச்சு. எது சாப்பிட்டாலும் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. காலைல டிஃபன் வந்து தோசை சாப்பிட்டேன், அந்த ரொம்ப கசப்பாக ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இது அவங்க சொன்ன மாதிரி ஊசி போட்டால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு. எந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டதுக்கு அவங்களுக்கும் இந்த இது மாதிரிலாம் இருக்குடா அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, தடுப்பூசி போட்டால் கண்டிப்பாக வந்து ஜுரம் வருண்டா, அது வந்தால் தான் வந்து நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பெரிய டாக்டரா, நீங்கள் சொன்ன எப்படி நம்புறதுன்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கே நான் வந்து ஃபோன் அடித்து கேட்டுக்கிறேன்ட்டு அந்த டாக்டருக்கு ஃபோன் அடித்தேன். அந்த டாக்டர்கிட்ட கேட்ட போது எனக்கு இது மாதிரி ஜுரம் அடிக்குது, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னது. அவர் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரில, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஒரு குட்டி கதை சொல்கிறப்பான்ட்டு அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. என்னென்னா, இப்போ நம்ம பாடி வந்து ஒரு போர்க்களம், ஒரு போர் பூமி, அதில் வந்து 2 பேர் இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. உங்கள் உடம்பு வந்து ஒரு போர்க்களம், அது உள்ள 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அது யாருன்னா, ஒன்று வந்து கோவிஷீல்டு, நீங்கள் போட்ட வேக்சினேஷனோட மருந்தும், இன்னொன்று வந்து உங்கள் உடம்புல இருக்க கெட்ட சக்தியும், ரெண்டும் வந்து சண்டை போடுது. இப்போ ஒரு நாட்டில் எப்படி 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டால் அந்த நாட்டுக்கு வந்து பாதிப்பு இருக்கோ, அதே மாதிரி 2 மருந்து வந்து உங்கள் மருந்தும் அந்த கெட்ட சக்தியும் உங்கள் உடம்புக்குள்ளே சண்டை போடும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்போட எஃபெக்ட் தான் வந்து தலைவலி, அந்த பாடி பெயின், நீங்கள் ஃபீவராக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் வந்து அதோடய சிம்டம்ஸ் தான். இப்போது 3வது நாள், அதாவது 31, அதான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு அந்த நாள், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபீவர் சரியாயிடுச்சுன்னா உங்கள் உடம்புலேருந்து அந்த வாரில் கோவிஷீல்டு ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த ஃபீவர் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகிடுச்சா, உங்களுக்கு வந்து ஒன்று கொஞ்சம் நாள் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து அது தேவை, இன்னும் கொஞ்சம் நாள் பூஸ்டப் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கலந்து, ஒரு மெடிக்கல் கலந்து ஒரு கதையாக சொல்லி, வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் எனக்கு கூப்பிடுப்பா அப்படின்ட்டு அவர் ஃபோன் வச்சுட்டு போயிட்டார். எனக்கு வந்து செம்ம டயர்டு. சரி, அன்றைக்கி நான் அதே நான் வந்து டே 2 வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன், பட் என்னால் சுத்தமாக முடியல. ஸோ வந்து நான் மறுபடியும் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தூங்கினேன் பயங்கரமாக தூங்கினேன். அடுத்த நாள் நைட்டு வரைக்குமே எனக்கு வந்து டயர்டாக தான் இருந்துச்சு. அதாவது டே 2 நைட்டு எனக்கு வந்து அப்பயுமே டயர்டாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டே 3 வந்து எப்படி ரெக்கவர் ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அதே மாதிரி டே 2 கடைசி வரைக்கும் ஒரு மாத்திரை போட்டேன். அந்த மாத்திரையை போட்டுட்டு இன்றைக்கி வந்து டே 3, இப்போ நல்லா தானே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பார்க்குறீங்கள. இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு வந்து பெருசாலாம் எதுவுமே இல்லை, லைட்டாக தலை மட்டும் வலிச்சிது. மற்றபடி பாடி பெயினும் சரி ஃபீவரும் சரி எனக்கு சுத்தமாக இல்லை. அதுக்கடுத்து டே 3 வந்து எனக்கு இந்த வாய் கசப்பு அதெல்லாம் எதுவுமே தெரியல. நார்மல் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எங்கள் வீட்டில் செஞ்சால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த வாய் கசக்கிற வந்து இது போயிடுச்சு. அதுக்கடுத்து ஊசி போட்ட இடம் மட்டும் கண்டிப்பாக ஒரு 10 டேஸ்க்கு மேலேயாவது பெயின் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து முன்னாடியே ஊசி போட்டாங்க, அவங்களுக்குமே இப்போ வரைக்கும் பெயின் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 10 டேஸ் வரைக்குமே பெயின் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஊசி போட்ட அன்னைக்கு, அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு மறுநாள், 3 நாள், அதாவது 29, 30, 31, 3 நாள் என்னென்னு முழுசாக அப்சர்வ் பண்ணி என்னென்ன நடந்துச்சுன்றதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒன்று ஓவராலாக சொல்லணும்னா, டே 1, அதாவது 29 ஊசி போட்டேன், அன்றைக்கி வந்து பெருசாக எதுவுமே தெரியல.
டே 2 முப்பதாம் தேதி வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, ரொம்பவே ஃபீவராக இருந்துச்சு, அது வந்து அதோடய எஃபெக்ட் தான். ஸோ டே 3க்கு வந்துடுவோம். டே 3ல வந்து இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, லைட்டாக தலை மட்டும்தான் வலிக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த வீடியோ வந்து என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடுப்பூசி போட்டுக்கிட்டால் தப்பே இல்லை, அதை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறது தான் நான் வந்து இந்த மூணு நாள் என்னை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் லைவாகவே பார்த்துட்ருக்கீங்க, மூணு நாள் எனக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கிட்டத்தட்ட இருக்கும், ஏன்னா நம்ம கேமராமேனுக்கு அதே விதம் இருந்துச்சு, எனக்கு என்னென்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான். இன்றைக்கி அவனை சரியாயிட்டு அவன் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஊசி போட்டவங்க வந்து ஒரு 20-30 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே நான் கேட்டேன், எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கு, எல்லோரும் சொன்னதே தான். ஸோ நீங்களும் வந்து தாராளமாக ஊசி போடாதவங்க கண்டிப்பாக ஊசி போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் ஆகாது, ஊசி போடுறதுனால ஒரு இஷ்யூமே கிடையாது. நீங்கள் அந்த இன்ஸ்டாவில் வர மீமு அங்கங்கே சும்மா பரப்பி விடுறாங்களா அதெல்லாம் நம்பாமல், கொஞ்சமாவது இப்போ நிறைய படித்தவங்க இருப்பாங்கல்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நல்லா தெரிஞ்சவங்க, இந்த டாக்டர்ஸ் அதுக்கடுத்து இந்த இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. வேக்சின் போடுறது வந்து ரொம்பவே சேஃபான விஷயந்தான். ஸோ எல்லாருமே வேக்சின் போடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் வந்து சொல்ல வரல. வேக்சின் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லாக்டவுன்லாம் தாண்டி, சிச்சுவேஷனை தாண்டி நம்ம பழைய லைஃபுக்கு வந்து திரும்பி வர முடியும். ஸோ வேக்சினேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது எல்லோரும் மறக்காமல் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.